அம்மா, என்னம்மா இது? நடந்தது நடந்து போச்சு. இவங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டிய நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே அம்மா. உனக்கு தெரியாதடி, நான் இப்படி சொன்னதுனாலதான் என் பையன் மனச மாத்திக்கிட்டான். நீ சொன்ன மாதிரி நான் கெஞ்சி கேட்டிருந்தா அவ இருந்த வேகத்துக்கு என் பொண்ணு விதவியாக்கா இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. என் பொண்ணு தாலிய காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. கோயிலுக்கு பூ கொண்டு போனும், இன்னும் புறப்படலையா? இத கிளம்பிட்டேன். இந்த பூ எல்லாம் கொண்டு போய் சாயம்படுத்துக்கு போடு. என்ன இனிமே நீ பூ வைக்க போக வேண்டாம். சொன்னா கேளு. அம்மா, என்னடா? இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டாம். என்னடா சொல்ற? நாங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சுதான் இந்த குடும்பமே நடக்குது. அப்பாவால இனிமே வேலைக்கு போக முடியாது, தெரியுமில்ல? நான் சம்பாதிக்கிறேமா. ஆமா, கிடைச்ச நல்ல நல்ல வேலையெல்லாம் விட்டு விட்ட, இப்ப யாரு திடீர்னு ஒண்ணு வேலை கொடுக்க போறா? ஒரு நல்ல வேலை இருக்குப்பா. எங்க வீட்டு பாத்ரூம் இதுதாம்மா, போய் குளி. ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. உன் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த புடவையை கொடுக்கலமா. எங்க வீட்டுல இருக்கிறதுலே நல்ல புடவை இதுதான். உன் புடவை தோச்சு காயப்படுற, காஞ்சது மாத்தி கட்டிக்குமா? ஏ ராஜா, என்னடா அது? நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு வர்ற? இதுல என்ன தப்பு? இனிமே நான் ரிக்ஷா தான் ஓட்ட போறேன், சம்பாதிக்க போறேன், குடும்பத்தை காப்பாத்த போறேன். நீதான் சம்பாதிக்கணும், நீதான் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்காக நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? என்கிட்ட சொல்லியிருந்தா ஆட்டோ ரிக்ஷாவோ டாக்ஸியோ ஏற்பாடு பண்ணி தந்திருப்பல. சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் ரிக்ஷா ஓட்டல, அதுக்கு வேற காரணமும் இருக்கு. கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதலா? அது இல்ல பீட்டர், எங்க அப்பாவோட காலை எதுக்காக அந்த பெரிய மனுஷன் உடைச்சான்? தான் தங்கச்சி ஒரு ரிக்ஷாக்கார மகனை காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்ப அதே தங்கச்சிய இந்த ரிக்ஷாக்காரனுக்கு புண்டாட்டி ஆக்கிட்டேன். வெரி குட், நீ ஜெயிச்சிட்ட. எஸ் அண்ணி, உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். எங்க வீட்ல இன்னைக்கு காலையில கஞ்சிதான். உங்களுக்கு பிடிக்காதேன்னு ஹோட்டல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிக்கலன்னா என் மேல வீசுறாதீங்க அண்ணி. இந்தாப்பா சார். சார், என்கிட்ட 5 ரூபாய் சில்லற இல்ல சார். தொழிலுக்கு பூ சார். ஆமாங்க, அதான்
நான் வழக்கமா 5 ரூபாய் தான் குடுக்குறது வெச்சுக்க இத பாருப்பா இப்படி எல்லாத்தையும் குறைச்சு கூலி கேட்ட குடும்ப செலவுக்கு ரிக்ஷாவே வித்துருவேன் பாத்து கூலி கேளுப்பா தம்பி அப்பா என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க முதல் சம்பாத்தியம் இந்தாங்க கால் வலிக்குதாப்பா இல்லம்மா அப்பாவோட உழைப்பும் பெருமையும் எனக்கு இப்பதாமா புரியுது அப்பாவோட பலம் கால்ல இல்லம்மா மனசுல இருந்திருக்கு அந்த பலம் எனக்கு வந்துருச்சுமா இந்தாங்க ஏமா நான் ஒரு நாள் ரிச்சா ஓட்டினதுக்கே இப்படி கண் கலங்குறீங்களே பெத்த வயிறுடா சாப்பிடவா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களாம்மா இல்லப்பா நாங்க எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டோம் அம்மா என்னப்பா அவ சாப்பிட்டாலாமா இல்ல சந்தியா சந்தியா எங்க அப்பாவோட கால் போயிருச்சுங்கிற வெறியில தான் நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால என்ன அயோக்கியம் நினைச்சிடாத மனப்பூர்வமா நான் உன்னை காதலிக்கிறேன் என் மனசு இந்த பூ மாதிரிதான் அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மனசை தூக்கி வெளியறிஞ்சிட்டேன் என்னங்க இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு உன் மகனால வந்த புது தொல்லை தங்கம் என் கவலை எல்லாம் இது இல்லை வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ராத்திரி பாரா நான் ரிக்ஷா இழுத்தேன் நீ வீடு வீடா பாத்திரம் தேய்ச்சேன் ருக்கு தெரு தெருவா அலைஞ்சு பூ வித்தான் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம் எதுக்காக இவனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு இவன் இவன் இவனு என்ன மாதிரி ரிக்ஷா இழுக்க ஆரம்பிச்சுட்டானே இதுக்கு அவனை படிக்க வச்சோம் எல்லாம் நல்ல நேரத்துல வந்தீங்க நீங்க வாங்கி கொடுத்த இந்த கப்பல் நல்லாவே இல்லீங்க கப்பலா கப்பல் இல்லம்மா செப்பல் இத போட்டுட்டு நடக்கவே முடியலங்க புடவை உடுத்திருக்கீங்க அதான் நடக்க முடியல என் சாமி இதை அவுத்து போட்டுருக்கீங்க என்னது அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை போட்டுக்கோங்க ஐ என்னது இது இதுதான் கெவனும் இதை நானே போட்டு விடட்டுமா முதலாளி வந்தா இத நான் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிடாதீங்க நான் வரட்டுமா முதலாளி வர சத்தம் கேக்கு நான் வர்றேன் முதலாளி கழுவிட்டேன் கழுவிட்டிய தொடச்சிட்டேன் ஏய் உன்ன இன்ஜினை தொடக்கி சொன்னா பல்போட வந்து நிக்கிற பல்பு கவனு பீசு போச்சு என்னது கவனு பல்பு பீசு போச்சா நீ சரி வர மாட்ட உன்னை அனுப்பிச்சிட வேண்டியதுதான் நான் இல்லாட்டா எப்படி வேலை செய்வீங்க ஆமா இவர் பெரிய இன்ஜினியர் ஐதா
ஐத்தான நீ ஏன் திரும்புற? அது நான் ஏஞ்சல், இந்த டிரஸ்ல உன்னை பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்து ஹீரோயின் மாதிரியே இருக்கேன். இந்த டிரஸ் நான் வாங்கி கொடுக்கலையே, உனக்கு யார் வாங்கி கொடுத்தது? இவர்தான். இவனுக்கு ஜட்டி வாங்கி கொடுக்கவே வக்கில்ல, இதை எப்படி வாங்கி கொடுத்துருப்பான்? ஆமா, அது வந்து இந்த கவுனி எந்த கடையில கிடைக்கும்னு கேட்டேன். ஆமா ஆமா, அவர் அந்த கடையை சொன்னாரு. ஆமா ஆமா, நானா தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமா 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 ஆமா, அடுத்தது சொல்லவே இல்லையா? ஆமா ஆமா போடுற. ஆமா ஆமா. டேய் ஏஞ்சல், ஐயோ, உன்னை இப்படி பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்துக்கு போகணும் போல தோணுது. வா போகலாம். என்ன படத்துக்கு போறீங்க? அவ்வையார். அவ்வையார இங்கிலீஷ் படமா டப்பிங் பண்ணிட்டாங்களா? என்ன ஆறுமுகம் சௌக்கியமா இருக்கையாப்பா? போற காரியம் சக்சஸ் ஆகட்டும். மாம்பழம் போறியாமா? உட்காருக்க வேண்டாப்பா. போற வழியிலேயே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழிஞ்சுக்கிட்டு தெரியணும். அந்த வேலையே வேண்டாம். நீ எப்படி வரமாட்டங்க? கொழுப்பா. அது இல்லீங்க, இந்த ஸ்டாண்ட்ல எல்லாரும் வருஷப்படிதான் போகணும். நீங்க அதுலயே போங்க. ஓகோ, ஐடியா குடுக்கறீங்களோ? உங்க ரிக்ஷாவே வேண்டாம், நாங்க ஆட்டோல போறோம். ஏ பிரிச்சு, ஆட்டோலாம் வேண்டாம், என் வண்டியில வந்துரு. நீங்க மட்டும் எப்படி என்ன போலாம்? எல்லாரும் வருஷப்படி தானே போகணும். எனக்கு எல்லாம் தெரியுப்பா, ஓட்டதுனா கூலி அவருக்கு. ஒரு அஞ்சு ரூபாய் கொடுங்க. இப்பெல்லாம் முன்னாலேயே கூலி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, கொழுப்புட்டான் பார்த்தாலே தெரியுது. அண்ணே, முதல்ல போய் மருந்து வாங்கி சாப்பிடுங்க, நான் சவாரி போறேன். அட பிடிங்கண்ணே. நீங்க நல்லா இருக்கணும். ரெண்டு பேரும் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? முதலாளியா நமஸ்காரம். மாமா, நான் ரிக்ஷால உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா டக்கரா இருக்குல்ல மச்சான். ஒரு சின்ன அட்வைஸ், தப்பான வழியில போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஐ மீன் இது ஒன்வே, இதுல போய் போலீஸ்ல மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். பட்டுமா மாமா, அத்தைய கிட்டதா சொல்லுங்க, தொடச்சுக்குங்க மாமா. மாமா மாமா, பாக்க பாக்க சந்தோஷமா இருக்குமே. உங்க மக தேடி கொடுத்த கௌரவம் ரிக்ஷால போயிட்டு இப்ப எனக்கு வர ஆத்தத்துக்கு அவன. நீ ஓல்மேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். ஏற்காடுல இதை ஏன் சொல்லுடா?